கொழும்புக்குள் பிரவேசிக்கும் வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்கள். கொழும்பில் புதிய களனி பாலத்தின் இறுதிக்கட்ட நிர்மாண பணிகள் காரணமாக கொழும்புக்குள் பிரவேசிக்கும் வாகன சாரதிகளுக்கு சில அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. பேஸ்லைன் மற்றும் துறைமுக நுழைவு வீதிகளில் ஏற்படும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் மாற்று வீதிகளை அறிவித்துள்ளனர். அதற்கமைய பின்வரும் வீதிகளை பயன்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைத்து கொள்ளுமாறு பொதுமக்கள் மற்றும் சாரதிகளிடம் காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்டி வீதியினூடாக கொழும்புக்கு பிரவேசிக்கும் வாகனங்கள் பேஸ்லைன் வீதியில் பயணிக்காமல் நவலோக்க சுற்றுவட்டத்தினூடாக தொட்டலங்க சந்தி, பிரின்ஸ் ஆப் பேஸ் வீதி அல்லது ப்ளூ மெடல் வீதியினூடாக கொழும்புக்கு பிரவேசிக்க முடியும். நீர்கொழும்பு வீதியினூடாக வருகை தரும் வாகனங்கள் கதிரான பாலம், அழுமாவத்தை வழியாக கொழும்புக்கு பிரவேசிக்க முடியும். பழைய அவிசாவளை வீதியினூடாக வருகை தரும் வாகனங்கள் ஸ்பேஸ் வீதி, பலாமர சந்தி, லேஆர்ட்ஸ் ப்ராட்வே, பிரின்ஸ் ஓப்பேஸ் வீதி ஊடாக கொழும்புக்கு பிரவேசிக்க முடியும். மேற்படி வீதிகளை பயன்படுத்தி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வகையில் செயல்படுமாறு காவல்துறையினர் கோரியுள்ளனர். பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கான சுகாதார வழிகாட்டல்கள் சிலவற்றில் மாற்றம். பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் போது தற்போது வெளியிடப்பட்டுள்ள சில சுகாதார வழிகாட்டல்களில் மாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டி ஏற்படும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த ஹீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் அந்த செயற்பாடுகள் உரியவாறு முன்னெடுக்கப்படுகின்றதா என்பது குறித்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டால் அது தவறில்லை என தாம் கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் செயற்பட வேண்டிய முறைமை குறித்து தெளிவுபடுத்த வேண்டும். இதற்கமைய சுகாதார அமைச்சினால் கல்வி அமைச்சிற்கு விசேட வழிகாட்டல் கோவை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த கீரர் தெரிவித்துள்ளார். கொழும்பு விகாரையில் கைக்குண்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம். கொழும்பு பொரலிஸ் கமுவவில் உள்ள பிரசித்தி பெற்ற பெல்லன்வில ரஜமகா விகாரையிலிருந்து கைக்குண்டு மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கைக்குண்டு இன்று பிற்பகல் கைப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. விகாரையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த நபரால் கைக்குண்டு இருப்பது கண்டறியப்பட்டு பின்னர் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த இடத்திற்கு விரைந்த குண்டு செயலிழப்பு பிரிவின் உதவியுடன் போலீசார் கைக்குண்டை செயலிழக்கவும் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருமணம் நடைபெறவிருந்த தம்பியை குத்தி படுகொலை செய்த அண்ணன். குடும்ப தகராறு காரணமாக தன் உடன் பிறந்த தம்பியை மூத்த சகோதரன் ஒருவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ளார். இந்த கொடூர சம்பவம் மாத்தளை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் இன்றைய தினம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் திக்கிரியவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதான ஸ்டீபன் ராஜ் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த கொலையுடன் தொடர்புடைய மூத்த சகோதரன் மாத்தளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞனுக்கு இம்மாதம் 21 தேதி திருமணம் நடைபெறவிருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மாத்தளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வாழைச்சேனையில் 20 ரூபாவிற்கு ஐஸ்கிரீம் வாங்கி 84,000 ரூபாவை கொள்ளையிட்ட இளைஞன். வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு சென்ற இளைஞன் அங்கு 20 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் ஒன்றை வாங்கிவிட்டு அங்கிருந்த 84,000 ரூபாய்க்கும் மேற்பட்ட பணத்தை திருடி சென்றுள்ள சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செம்மண்ணோடை பகுதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிலேயே இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஐஸ்கிரீம் வாங்கிய குறித்த இளைஞன் கடைக்கு அருகில் நின்றுள்ளார். இதனை அவதானிக்காத கடையில் இருந்த பெண்மணி கடைக்கு பின்னால் உள்ள அறைக்கு சென்றுள்ளார். பெண் செல்வதை அவதானித்து அந்த இளைஞன் கடைக்குள் புகுந்து அங்கிருந்த 84,000 ரூபாய்க்கும் மேற்பட்ட பணத்தை திருடி செல்லும் காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக கடை உரிமையாளர் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.